Welcome to Easy Pharmacology. நம்ம இந்த வீடியோல ரிசெப்டாஸ் பத்தி பார்க்க போறோம். ரிசெப்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் உங்களுக்கு சொல்றேன். ரிசெப்டாஸ் அப்படின்றத நீங்க எந்த புக்ல பார்த்திருந்தாலும் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஓகேங்களா. சோ தே ஆர் மேக்ரோ மாலிகுலர் புரோட்டீன் சப்ஸ்டன்சஸ். ரிசெப்டார் அப்படின்றது ஒரு புரோட்டீனால் ஆன ஒரு சப்ஸ்டன்ஸ். அது ஒரு செல்லுல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதர் பிரசன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் செல் சர்ஃபேஸ் மேல இருக்கலாம் ஆர் இன்சைட் த செல் இருக்கலாம் ஓகேங்களா. சோ ரிசெப்டார்ல தான் உங்களோட லைகேன் அப்படின்றது வந்து பைண்ட் பண்ணும். ரிசெப்டார் கூட பைண்ட் பண்ற சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் லைகேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லைகேன் அப்படின்றது என்னவா இருக்கும் நம்ம நேச்சுரலா எண்டோஜினஸ் நமக்கு செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸா இருக்கலாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்கலாம் ஆர் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம் பாத்தீங்களா மருந்து சோ அந்த ட்ரக்ஸா இருக்கலாம் இல்ல பாய்சன் காஸ்ட் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ் கெமிக்கல்ஸா கூட இருக்கலாம். சோ இதுதான் வந்து என்ன ஆகுது நம்ம வந்து லைகேன் சொல்றோம் அந்த லைகேன் தான் இந்த ரிசெப்டார்ஸ்ல போய் பைண்ட் பண்ணுது ஓகேங்களா. சோ இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறது தே ஆர் த மேக்ரோ மாலிகுலர் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். சோ இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு இந்த ரிசெப்டார் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கல அதுதான் ரிசெப்டார். சோ அது செல் சர்ஃபேஸ் மேல இருக்கலாம் ஆர் செல்லோட இன்சைட்ல இருக்கலாம். சோ இங்க தான் உங்களுடைய ட்ரக் கெமிக்கல்ஸ் பைண்ட் பண்ணுது. சோ எந்த இடத்துல இருக்கு சோ எதர் பிரசன்ட் ஆன் தி செல் சர்ஃபேஸ் செல் மேல இருக்கலாம் ஆர் இன்சைட் த செல் இருக்கலாம். ஓகே அப்ப எந்த ட்ரக் போய் எந்த இடத்துல பைண்ட் பண்ணும் அதை எது நிர்ணயம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வாட்டர் சால்பிளா இருக்கு அப்புறம் பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜர் மாலிகுலர் வெயிட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து எந்த ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணும் செல் சர்ஃபேஸ் மேல இருக்கு பாத்தீங்களா அந்த ரிசெப்டார்ல தான் போய் பைண்ட் பண்ணும். இது இன்சைட் த செல் இருக்கு பாருங்களேன் அந்த இன்சைட் ஒரு செல்லுக்கு உள்ளுக்குள்ள போகணும்னா கண்டிப்பா என்ன வேணும் அதுக்கு ஹைலி லிப்பிட் சாலிபிள் வேணும். சோ ஸ்மாலர் பார்ட்டிகுலர் சைஸ் அஸ் வெல் அஸ் சாரி ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் அஸ் வெல் அஸ் ஹைலி லிப்பிட் சாலிபிளா இருக்கு பாத்தீங்களா அந்த காம்பவுண்ட் தான் உங்களுடைய இன்சைட் த செல் இருக்கு பாத்தீங்களா அந்த ரிசெப்டார்ஸ்ல போய் பைண்ட் பண்ணிக்கும். சோ பாருங்க லார்ஜர் மாலிகுலர் வெயிட் அண்ட் ஹைலி போலார் போலார் காம்பவுண்ட் வந்து எங்க பண்ணுது செல் சர்ஃபேஸ் மேல இருக்க ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணுது. இது ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் அண்ட் ஹைலி லிப்பிட் சாலிபிளா இருக்கு பாத்தீங்களா அது எங்க போகுது உங்களுக்குடைய இன்ட்ரா செல்லுலார்ல செல்லுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசெப்டார்ல போய் பைண்ட் பண்ணுது. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் கெட்டகோலமைன் ஹிஸ்டமைன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார்ல இருக்கு பாத்தீங்களா அந்த ரிசெப்டார்ல போய் பைண்ட் பண்ணிக்குது. இதே வந்து செல்லுக்கு உள்ள போய் பைண்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் இதெல்லாம் இன்சைட்ல போய் பைண்ட் பண்ணிக்குது. சோ நவ் யூ நோ வாட் இஸ் ரிசெப்டார் ரிசெப்டார் லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சு அந்த ரிசெப்டார்ல எந்த மாதிரியான ட்ரக் போய் பைண்ட் பண்ணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. சோ இந்த ரிசெப்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுல பைண்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் லைகேன் அப்படின்னு சொல்றோம். அந்த லைகேன் அப்படின்றது அந்த கரெக்டா போய் நம்ம ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணி சோ அதனால உங்களுக்கு சீரியஸா சப்ஸ்டன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேங்களா. சோ இந்த லைகேன்ஸ் அப்படின்றது உங்களுடைய நம்ம எண்டோஜினஸ்லி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸா இருக்கலாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் டாக்ஸின்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் லைகேன். த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பைண்ட் டு த ரிசெப்டார் ரிசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணது இல்லை அதுதான் நம்ம லைகேன்றோம். அது ஹார்மோனா இருக்கலாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்கலாம் ட்ரக்ஸா இருக்கலாம் ஆர் டாக்ஸின்ஸா இருக்கலாம். இப்ப பாருங்க நம்ம இன்சைட் த பாடி நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல நீங்க மருந்தே கொடுக்கலப்பா நார்மலா பிசியாலஜி அவங்க ஒரு உடம்புல என்ன நடக்குது பாக்குறீங்க. இப்ப எண்டோக்ரைன் செல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது என்ன ஆகுது அது உங்க பிளட்டுக்கு போகுது. சோ பிளட்ல இருந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஷேப்போட இருக்கும் சோ பிளட்ல போயிட்டே இருக்கும். சோ அங்க வேற செல் இருக்குன்னா செல் அது பர்டிகுலர் ரிசெப்டா இருந்தா அதுல போய் பைண்ட் பண்ணும். இப்ப பாருங்க நான் ஒரு செல் போட்டிருக்கேன் அந்த செல்ல ரிசெப்டாரே இல்ல சோ அப்ப அதனால போய் பைண்ட் பண்ண முடியாது சோ நோ ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் போகுது சோ அங்க வேற ஒரு செல் இருக்கு அந்த பர்டிகுலர் ரிசெப்டார் சைட் இருக்கு சோ பாருங்க கரெக்டா அந்த எல்லோ கலர் போய் அந்த ரிசெப்டார்ல போய் பைண்ட் பண்ணுது. சோ பைண்ட் பண்றதால யூ ஆர் கெட்டிங் தி எஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது அந்த பர்டிகுலர் டார்கெட் செல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. இது நம்ம நார்மலா நடக்கிற விஷயம் ஓகே. சோ இதே மாதிரிதான் நம்ம ட்ரக் கொடுத்தாலும் ட்ரக் போய் ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணி அதனால நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்க போகுது ஓகேங்களா. சோ ட்ரக் பைண்ட் டு தி ரிசெப்டார்ஸ் அண்ட் ஃபார்மிங் எ காம்ப்ளெக்ஸ் ட்ரக் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. சோ அதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டி எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சோ நான் இப்ப சொன்ன மாதிரியே ட்ரக் ரெட் கலர்ல போட்டிருக்கிறது ட்ரக் ரிசெப்டார் அப்படின்றது ஒன்று இருக்கு. சோ கரெக்டா என்ன ஆகுது ட்ரக் போய் ரிசெப்டார்ல கரெக்டா பைண்ட் பண்ணுது அதோட ஒட்டிக்குது. சோ அப்ப உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது ஓகே. சோ நம்ம நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் சோ எல்லா ட்ரக்கும் எப்படி போய் எந்த பர்டிகுலர் ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் வரீங்க தான்.
ஒன்னு அஃபினிட்டி அடுத்தது இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அஃபினிட்டி இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி ஆர் எஃபிகசி அப்படின்னு சொல்றோம் ஒரு ட்ரக் போய் ஒரு பர்டிகுலர் ரிசப்டாருக்கு போகணும்னா கண்டிப்பா அதுக்கு அஃபினிட்டி அங்க போறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் அப்பதான் அது அங்க போய் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும் பைண்ட் ஆனா மட்டும் போகாது பத்தாது சரிங்களா சோ அது வந்து இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அதோட எஃபிகசியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்ப அதுக்கு இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் சோ ஒரு ட்ரக்குக்கு அஃபினிட்டியும் வேணும் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டியும் வேணும் அது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ட்ரக் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்றேன் பாருங்க ஒரு லாக் இருக்கு ஒரு பூட்டு இருக்கு ஓகே சோ ஒரு கீ இருக்கு கீயில யாராவது உள்ள போய் நம்ம இன்சர்ட் பண்றோம் சோ அப்ப அஃபினிட்டி வந்துருச்சு சோ நம்ம கீயை உள்ள வச்சா மட்டும் பத்தாது கீயை நம்ம என்ன பண்ணோம் திருவினா லாக் வந்து ஓபன் ஆகணும் சோ ஓபன் ஆனா மட்டும்தான் என்ன அர்த்தம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அர்த்தம் சோ அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபினிட்டியும் வேணும் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டியும் வேணும் ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சோ இந்த ரிசப்டார்ஸ்ல ஸ்பெசிபிசிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லாக் அண்ட் கீ சொன்ன பாருங்க அந்த பர்டிகுலர் ஷேப்ல இருக்க ரிசப்டார்ல பர்டிகுலர் அதுல ஃபிட் ஆற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக் ட்ரக்ன்றது லைகன்ஸ் சொன்னேன்ல சோ லைகன் மட்டும்தான் போய் பைண்ட் பண்ணி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே சோ நம்ம உடம்புல நிறைய ட்ரக்ஸ் இருந்தாலும் எல்லா ட்ரக்கும் போய் பைண்ட் பண்ணுமானா இல்ல பிகாஸ் தி ரிசப்டார்ஸ் ஹேவ் ஸ்பெசிபிசிட்டி வி ஹாவ் லாட் ஆஃப் ரிசப்டார்ஸ் நம்ம உடம்புல தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ட்ரக்குக்கும் பர்டிகுலர் ட்ரக் ரிசப்டார்ஸ்ல போய் தான் அது ஆக்ட் ஆகும் ஏன் எதனால அப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் ஸ்ட்ரக்சரல் ஸ்பெசிபிசிட்டி இருக்கு ஓகேங்களா சோ நம்ம வீட்டுல நிறைய பூட்டு இருக்கு நிறைய கீ இருக்கு ஓகே சோ எல்லா கீயும் ஒரே கீயை வச்சு நீங்க எல்லா லாக்கையும் ஓபன் பண்ண முடியுமா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கீ தான் வச்சிருக்கீங்க அந்த ஒரு கீயை வச்சுட்டு எல்லா லாக்கையும் ஓபன் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஓகே ஸோ ஒரு பர்டிகுலர் கீன்றது ஒரு பர்டிகுலர் லாக்கை மட்டும்தான் ஓபன் பண்ணும் அதே மாதிரி இங்க ஸ்பெசிபிசிட்டி அப்படின்றது இருக்கு பாருங்களேன் ஸ்பெசிபிசிட்டி ஸோ அதுங்க நம்ம ட்ரக் எடுத்துக்கிறோம் ட்ரக் பாருங்க ஒன்று வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு ஒன்று ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு ஒன்று ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு பட் அந்த பர்டிகுலர் ரிசப்டாஸ் என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்ல தான் இருக்கு ரிசப்டார்னா ஸோ ட்ரையாங்குலா இருக்கிற ட்ரக் மட்டும் அங்க போய் பைண்ட் பண்ணுது இந்த கான்செப்ட் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் ஏன் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஆக்ஷன் வருதுன்னா ஸோ த ரிசப்டாஸ் ஹாவ் ஸ்பெசிபிசிட்டி ஓகே ஸ்பெசிபிசிட்டி இது இன்னும் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுன்னா இந்த லாக் அண்ட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எல்லா கீயை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது எல்லா லாக்கையும் ஓபன் பண்ண முடியாது ஒரே கீயை வச்சு ஓகே ஸோ வி ஹாவ் ஸ்பெசிபிசிட்டி ஸோ நம்ம ஒரு காட்ரேஜ் பீரோட சாவி வச்சிருக்கோம் ஓகே அந்த சாவியை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு கிரில் கேட்ல வேற ஒரு பூட்டு வச்சிருக்காங்க பெரிய பூட்டு அதை எப்படியா ஓபன் பண்ண முடியுமா முடியவே முடியாது ரைட்டா ஸோ அதே மாதிரி தான் ட்ரக்ஸ் அந்த ரிசப்டாஸ் ஆஃப் ஸ்பெசிபிசிட்டி ரிசப்டாஸ் ஸோ ரிசப்டாஸோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி ரிசப்டாஸ் வந்து இட்ஸ் ப்ரொடியூஸ் பை தி செல் செல்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே ஸோ அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது தானாகவே டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ டீக்ரேட் ஆனதுக்கப்புறம் நியூவர் ரிசப்டாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே ஸோ அதுதான் அவ்வளோ லைஃப் ஸ்பேன் அதுக்கப்புறம் இந்த ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசப்டாஸ்க்கும் வேரி ஆகும் சில ரிசப்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மினிட்ஸ் சிலது அவர்ஸ் ஆகும் சிலது டேஸ் ஆகும் ஓகே ஸோ த ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வில் வேரிஸ் ஃபார் ஈச் ரிசப்டா ஒவ்வொரு ரிசப்டாஸ்க்கும் வந்து மாறும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் நாலு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ட்ரக்கை கொடுக்குறோம் ஸோ அது அகனஸ்டா ஆக்ட் ஆகுதா ஆன்டகனஸ்டா ஆக்ட் ஆகுதா இல்லை பார்ஷியல் அகனஸ்டா இருக்கா இன்வர்ஸ் அகனஸ்டா இருக்கா ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ரிசப்டார்னா எங்க இருக்கு அந்த ரிசப்டார்ல போய் பைண்ட் பண்ற பொருள் நம்ம என்ன சொல்றோம் லைகான் சொல்றோம் ஸோ ஒன்று பைண்ட் ஆகணும் அது கண்டிப்பா என்ன வேணும் அஃபினிட்டி கண்டிப்பா இருக்கணும் அது ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஸோ இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டியும் அஃபினிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரக் அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக இருங்க இப்போ அகனஸ் ஆன்டகனஸ்னா என்ன இப்போ பாருங்க எல்லோ கலர்ல ஒன்று இருக்கு இல்லை ஸோ அதுதான் உடைய ரிசப்டார் ஸோ அது ஒரு முக்கோண ஷேப்ல வந்து நிற்குது ஓகே ஸோ அதே முக்கோண ஷேப்ல இருக்க ஒரு ட்ரக் என்ன பண்ணுது போய் அகனஸ் போய் பைண்ட் பண்ணுது ஓகே ஸோ பைண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னேன் அஃபினிட்டி இருக்கணும் ஸோ அஃபினிட்டி இருக்கிறதால தான் அது போய் அங்கே போய் நிறுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அதனால அது பைண்ட் பண்ணி அதுக்குள்ளுக்குள்ள வந்து நிறைய மாலிகுலர் சேஞ்சஸ் எல்லாம் பண்றதால ஒரு ரெஸ்பான்ஸ் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அதனால நமக்கு என்ன வருது ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் உன்னுடைய
பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில பிபி குறையுது சுகர் குறையுது சொல்றோம்ல சோ உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அதனால கிடைக்குது சோ அகனஸ் அப்படின்னும் போது அதுக்கு அஃபினிட்டியும் இருக்கு இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டியும் இருக்கு ஓகே அப்ப ஆன்டகனஸ்னா என்ன ஆன்டகனஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டகனஸ்ட் வந்து ஒண்ணுமே பண்ணாது ஜஸ்ட் போய் பைண்ட் மட்டும் பண்ணிக்கும் இப்ப பாருங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க ஆன்டகனஸ்ட் ரெட் கலர்ல இருக்குது உங்களுடைய ஆன்டகனஸ்ட் ஓகே அந்த ரிசெப்டார் இருக்கு அந்த ரிசெப்டார்ல யார் போய் பைண்ட் பண்ணணும் பச்சை கலர் அகனஸ்ட் தான் போய் பைண்ட் பண்ணி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனா இப்ப இந்த ஆன்டகனஸ்ட் என்ன பண்ணுது அது முதல்ல போய் பைண்ட் பண்ணிக்குது சோ அது பைண்ட் பண்றதால சோ தட் ரிசெப்டார் சைட் இஸ் நாட் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் த அகனஸ்ட் டு பைண்ட் அந்த ரெட் கலர்ல அது ஆன்டகனஸ்ட் போய் பைண்ட் பண்ணதால உங்களால அகனஸ்ட் போய் பைண்ட் பண்ண முடிஞ்சு அந்த இடத்துல இல்ல ஒரு கீயை நீங்க லாக் குள்ள விட்டுட்டீங்க அப்ப நீங்க வேற கரெக்டான கீ வச்சிருந்தா கூட உள்ள போட முடியாது இல்ல ஒரு கீ உள்ள இருக்கும் போது சோ சேம் திங் வாட் ஹேப்பனிங் ஆன்டகனஸ்ட் உள்ள இருக்கதால உங்க அகனஸ்டால போய் பைண்ட் பண்ண முடியல இந்த ஆன்டகனிஸ்டுக்கு ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அஃபினிட்டி மட்டும் இருக்கும் போய் உள்ள அங்க போய் ரிசெப்டால போய் பைண்ட் மட்டும் பண்ணிக்கும் பட் டஸ் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஒரு எஃபெக்டுமே இல்ல ஆன்டகனஸ்ட் பைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு எஃபெக்டுமே இல்ல சோ தட் ப்ரிவென்ட் தி பைண்டிங் ஆஃப் அகனஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க நல்லா தெளிவா சோ அந்த ஆன்டகனஸ்ட் பைண்ட் பண்றதால உங்க அகனஸ்ட் அப்படியே ஃபில்ல ஃப்ரீயாவே இருந்துருது சோ அதனால உங்களுக்கு அதாவது ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது ஓகே சோ இட் ப்ரிவென்ட் ஆன்டகனஸ்ட் கொடுக்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அகனஸ்டோட ஆக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஆன்டகனஸ்ட் கொடுக்குறோம் ஓகே சோ இப்ப பாருங்க ஒன் பை ஒன் வில் சி ஃபர்ஸ்ட் அகனஸ்ட் ஏஜென்ட் விச் ஆக்டிவேட் த ரிசெப்டார் டு ப்ரொடியூஸ் அ எஃபெக்ட் சிமிலர் டு தட் ஆஃப் த பிசியாலஜிக்கல் சிக்னல் மாலிகுல் ஸோ ஒரு ட்ரக் போய் ஒரு ரிசெப்டார்ல பைண்ட் பண்ணி அதை ஆக்ஷன் கொடுக்குறது எப்படி இருக்கு நம்ம நார்மல் பிசியாலஜிக்கல் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றோம்ல ஸோ அந்த ஆக்ஷனை மிமிக் பண்ற மாதிரியே நம்ம கொடுக்குற ட்ரக் தான் நம்ம அகனஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இப்போ அர்ஜினலைன் அர்ஜினலைன் நம்ம உடம்புல நார்மலா சிறக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸோ நம்ம அதையே ட்ரக்கா கொடுக்கும்போது இட் ஆக்ட் ஆன் யுவர் அர்ஜினர்ஜிக் ஆல்பா ரெசெப்டாஸ் பீட்டா ரெசெப்டாஸ் ஆக்ட் ஆகி உங்களுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது திஸ் இஸ் யுவர் அகனஸ்ட் இன்வர்ஸ் அகனஸ்ட் இன்வர்ஸ் அகனஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு ரிசெப்டார் சைட்ல ஒரு ட்ரக் கொடுத்தா ஒரு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது ஏ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன் அதே ரிசெப்டார்ல நம்ம வந்து இன்னொரு ட்ரக் கொடுக்கும்போது அது மைனஸ் ஏ அப்படின்ற ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஒரு பென்சோடைசிபைன் ரிசெப்டார் ஒரு ரிசெப்டார் இருக்கு ஓகே அந்த ரிசெப்டார்ல ரெண்டு ட்ரக் ஆக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் சொல்றேன் பென்சோடைசிபைன் அப்படின்னு ஒரு ட்ரக் ஆக்ட் ஆகுது சோ ஆக்ட் ஆகும்போது இது என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அது வந்து உங்களுடைய ஆங்ஸைட்டி பதட்டப்படுறோம் பாத்தீங்களா அந்த பதட்டப்படுறதை குறைக்கிற ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆங்ஸைட்டிய கம்மி பண்ணுது இது உங்களுடைய பென்சோடைசிபைன் அப்படின்ற ட்ரக் ஓகே சோ அதே பென்சோடைசிபைன் ரிசெப்டார்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க பீட்டா கார்போலைன் அப்படின்ற ட்ரக் ஆக்ட் ஆகுது ஸோ அது ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆங்ஸைட்டியை அதிகப்படுத்துது ஸோ ஒரே ரிசெப்டார்ல ஒரு ட்ரக் பண்ற ஆக்ஷனை இன்னொரு ட்ரக் கொடுக்கும்போது என்ன ஆகுது இன்வர்ஸா டோட்டலா என்ன ஆகுது உல்டாவா ஆப்போசிட்டா மாறுது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இன்வர்ஸ் அகனஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அண்ட் ஏஜென்ட் விச் ஆக்டிவேட்ஸ் அ ரிசெப்டார் டு ப்ரொடியூஸ் அன் எஃபெக்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு தட் ஆஃப் தி அகனஸ்ட் அகனஸ்ட் என்ன பண்ணுதோ அதுக்கு என்ன பண்ணுது இது டோட்டலி ஆப்போசிட்டா பண்ணுது ஸோ பென்சோடைசிபைன் என்ன பண்ணுச்சு உங்க ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுச்சு வேற பீட்டா கார்போலைன் என்ன பண்ணுது அதிகப்பண்ணுது ஆனா என்ன சேம் ரிசெப்டால ஆக்ட் ஆகி இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இன்வர்ஸ் அகனஸ்ட் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னா என்னன்னா அன் ஏஜென்ட் விச் ப்ரிவென்ட் த ஆக்ஷன் ஆஃப் அன் அகனஸ்ட் நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன்ல ஸோ என்ன ஆகுது ஆன்டகனிஸ்ட் போய் பைண்ட் பண்ணிக்குது ஸோ பைண்ட் பண்றதால உங்க அகனஸ்ட் வந்து பைண்ட் பண்றதுக்கு அதுக்கு சைட்டே ரிசெப்டார் சைட்டே இல்லாம போயிடுது ஸோ அதன் மூலமா அகனஸ்டோட ஆக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுது இதுதான் நம்ம சொல்றோம் ஆன்டகனஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஓபிஐ ரிசெப்டாஸ் வியூ ஓபிஐ ரிசெப்டாஸ் இப்போ இந்த பாருங்க மார்ஃபின் பாய்சனிங்லாம் ஆயிடுச்சு ஸோ அந்த மார்ஃபின் ஆக்ஷனே வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மார்ஃபின் ஆன்டகனஸ்ட் நலாக்ஸான் கொடுப்போம் ஸோ நலாக்ஸான் என்ன பண்ணுவோம் போய் அந்த மியூ ரிசெப்டாரில் பைண்ட் பண்ணிட்டு ஃபர்தராக மார்ஃபின் வந்து பைண்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுது ஓகே ஸோ இந்த ஓபிஐ நம்ம பாய்சனிங்லாம் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்ஷியல் அகனஸ்ட் பார்ஷியல் அகனஸ்ட்னா என்னன்னா அன் ஏஜென்ட் விச் ஆக்டிவேட்ஸ் அ ரிசெப்டார் டு ப்ரொடியூஸ் சப் மேக்சிமல் எஃபெக்ட் அதாவது எவ்வளவு எஃபெக்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த எஃபெக்ட் மேக்சிமம் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாம அது கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணுது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பார்ஷியல் அகனஸ்ட் அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிண்டோலால்
beta adrenergic receptor. So this is an example for partial. So evlo effect full effect kudukkanumo and full effect kudukama enna pannudhu produces the submaximal effect. Maximal effect kammiya kudukudha da nam enna solrom partial agonist appdi kudukrom. Receptor family. So receptor appo varaikku naal different type of receptors irukku. Different type adoda mechanism e total different ave irukum. So enna nu pathina first ligand gated ion channel, adutha G protein coupled receptors, அப்புறம் என்சைமேட்டிக் ரெசெப்டார்ஸ், நியூக்ளியர் ரெசெப்டார்ஸ். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்து புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா நிறைய இருக்கும். நிறைய பேர் அதை பாக்குறதுக்கு பார்த்தே பயந்துட்டு வந்து படிக்காமே விட்டுடுவாங்க. ஓகே, நான் ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு 2-3 லைன்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இந்த நாலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நாலுமே ஒரே பிக்சர்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து லிப்பின் கார்ட் இல்லஸ்ட்ரேட்டட் ரிவ்யூஸ் அப்படின்ற புக் ஃபார்மகாலஜி 5th எடிஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரே பிக்சர்ல நாலோட எக்ஸ்பிளனேஷனும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்ப பார்த்தா தெளிவா புரியல நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேம் பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லைகன் கேட்டட் யான் சேனல். ஓகே, ஸோ நம்ம இந்த ரிசப்டார் சொல்லும் போது நான் ஒரு ரெண்டு முக்கியமான பாட்டை சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரிசப்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசப்டார்ல எந்த இடத்துல லைகன் பைண்ட் பண்ணுதோ அந்த எண்ட் இருக்குல்ல, ரெண்டு எண்ட் இருக்கும்ல, சோ அந்த எண்ட் நம்ம என்ன சொல்லலாம், லைகன் பைண்டிங் டொமைன். லைகன் வந்து பைண்ட் பண்ணிக்குதுல அந்த இடம், லைகன் பைண்டிங் சைட்னு சொல்லலாம். சோ லைகன் பைண்டிங் சைட் ஆர் லைகன் பைண்டிங் டொமைன் அப்படின்றோம். சோ அந்த ஒரு ரிசப்டாருக்கு இன்னொரு எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ட் எந்த இடத்துல இருக்கும், அது செல்லுக்குள்ளதான இருக்கும், அப்பதான் உங்க சேஞ்சஸ் நடக்கும். அந்த எண்ட் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரா செல்லுலார் டொமைன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கிறது தான் உங்களுடைய ட்ரக். ஓகே, ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது தான் உங்களுடைய ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக் என்ன ஆகுது, போய் உங்களுடைய ரிசப்டார்ல பைண்ட் பண்ணுது. ஸோ பைண்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு அயான் கேட் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களோட அயான் சேனல்ஸ் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஸோ பாருங்க, சோடியம் அயான்ஸ்லாம் உள்ள வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, செல்ஸ்க்குள்ள போகுது. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் அ ட்ரக் பைண்ட் பண்ண பிறகு என்ன ஆகுது, உங்க ரிசப்டார்ஸ்ல சேஞ்சஸ் உண்டு பண்றதால என்ன ஆகுது, உங்களுக்கு அயான் சேனல்ஸ் ஓப்பன் ஆகி அயான்ஸ் உள்ள என்டர் ஆகுது இல்ல. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், லைகன் கேட்டட் அயான் சேனல் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு சோடியம் உள்ள போக போக என்ன ஆகும், இட் வில் ரிசல்ட்ஸ் இன் டீபோலரைசேஷன். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நடக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எந்த ரிசப்டார்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம குளிர்ஜிக்கல வந்து நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த லைகன் கேட்டட் அயான் சேனல் ரிசப்டார்ஸ். ஸோ ட்ரக் போய் பைண்ட் பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆகுது, அயான் சேனலை ஓப்பன் பண்ணி விடுது. அந்த அயான்றது சோடியமா இருக்கலாம், பொட்டாசியமா இருக்கலாம், இல்ல குளோரைடா இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு அயான் தான் உள்ள போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லைகன் கேட்டட் அயான் சேனல். எக்ஸாம்பிள் உங்களுடைய நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ். அடுத்து ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசப்டார். அந்த ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசப்டார்ஸ் வந்து சர்பன்டைன் ரிசப்டார்ஸ் சொல்லுவாங்க. பாருங்க, பார்க்க பாம்பு மாதிரியே போகுது இல்ல, ஸோ சர்பன்டைன் ரிசப்டார்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமா கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ராசெல்லா டொமைன் இருக்கு பாருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு சப் யூனிட்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கும், ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ட்ரக் போய் உங்களுடைய ஜி புரோட்டீன் ரிசப்டார்ல பைண்ட் பண்ண பிறகு என்ன ஆகும், இந்த ரிசப்டார் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆகிறதால உங்களுடைய சப்யூனிட் என்ன ஆகும், பாஸ்போரிலேஷன் நடக்கும். ஸோ உங்க ஆல்பா சப்யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தனியா பிரிஞ்சு போய் உங்களுக்கு வந்து உங்க எஃபெக்டார் செல்லோட போய் ரெஸ்பான்ஸ் போய் பண்ணும். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மெசஞ்சர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் மெசஞ்சர்ஸ் மீடியேட்டட் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஜி புரோட்டீன்ல நீங்க படிச்சுக்க வேண்டியது, ஸோ ஒன்ஸ் த ட்ரக் போய் இந்த ஜி புரோட்டீன் இதுல பைண்ட் பண்ண உடனே, ஸோ இட் ரிசல்ட்ஸ் சேஞ்சஸ் இன் யுவர் ஆல்பா பீட்டா காமா. ஸோ ஆல்பா பாஸ்போரேட் ஆக தனியா அது மட்டும் பிரிஞ்சிருது, பிரிஞ்சு போய் உங்களுடைய எஃபெக்டார் செல்ஸ்ல ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ செகண்டரி மெசஞ்சர். செகண்ட் மெசஞ்சர்ஸ் நமக்கு அடினல் சைக்ளேஸ் அந்த மாதிரி சொல்றோம். ஓகே, பாஸ்போலிபேஸ், அடினல் சைக்ளேஸ், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுதான் ஜி புரோட்டீன் கப்பிள் ரெசப்டார்ஸ். நம்ம எடுத்துக்கிறதுல 95% ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஜி புரோட்டீன் கப்பிள் ரெசப்டார்ஸ் மூலமா தான் நடக்குது ஆக்ஷன். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்சைமேட்டிக் ரெசப்டார்ஸ். ஸோ என்சைமேட்டிக் ரிசப்டார்ஸ் சொல்லும்போது ஒரு ரிசப்டார்ஸ் இருக்கு, அந்த ரிசப்டார்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ். ஸோ மோஸ்ட்லி தைரோசின் கைனேஸ்ன்ற என்சைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரக் போய்
அந்த ரிசெப்டார்ல பைண்ட் பண்ண உடனே சோ இட் ரிசல்ட்ஸ் இன் தி பாஸ்போரிலேஷன் ஆஃப் தி ரிசெப்டார் ரிசெப்டார்ஸ்ல பாஸ்போரிலேஷன் நடக்குது ஓகே சோ பாஸ்போரிலேஷன் நடக்கும் போது அதுல இருக்க என்சைம்ஸ்லயும் பாஸ்போரிலேஷன் நடக்குது நீங்க பயோகெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க ஏடிபி டு ஏடிபி டு ஏடிபி சோ அந்த பாஸ்போரிலேஷன்லாம் படிச்சிருக்கீங்களா சோ அந்த மாதிரி தைரோசின் கைனேஸ் என்சைம்லயும் உங்களுக்கு பாஸ்போரிலேஷன் நடக்குது சோ தட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபர்தர் சேஞ்சஸ் இன் யுவர் செல்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி எஃபெக்ட் ஓகே That is the example for enzymatic receptors. So, enzymatic receptors paathaachu. Last one vandhu paathinga, ungalde nuclear receptors. Na idhukku munadi sonna moonu receptors um ungalde cell surface. First sonnala receptor endradhu onnu cell ku mele irukum, adhu cell ku ulla irukum sonna. So, modhalla paatha moonume cell udaiya surface mele irukku. Ippa paakakoodiya nuclear receptor abindradhu cell oda inside la irukku. Appa indha receptor la bind pannakoodiya substance anadhu eppadi irukkanum? So it should be highly lipid soluble and low molecular weight ah irukonum okay so once the drug poi bind panna udane enna aguna so drug vandu ungal bind panna udane so adu activate aga receptors receptor activate aida piragu it goes to the nucleus so adu enna agudhu ungala nucleus towards nucleus move agudhu so it nucleus ulla poi it interact with the dna so anga irukra dna kuda interact panni further it will regulate the gene transcription ஓகே சோ இந்த மாதிரி தான் இது எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது சோ இதுக்கெல்லாம் மெயினா எக்ஸாம் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போகுதுனால என்ன அர்த்தம் ஹைலி லிப்பிட் சாலிபிளா இருக்கும்னு அர்த்தம் அப்ப ஸ்டீராய்ட்ஸ் ஓகே சோ உங்களுடைய ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுடைய நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ்ல தான் வரும் ஓகே சோ இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க சோ லைகேண்ட் கேட்டட் அயான் சேனல்ஸ் சோ ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க சோ ட்ரக் போய் பைண்ட் பண்ணுது அதனால என்ன ஆகுது கேட் ஓபன் ஆகுது சோ சோடியமோ பொட்டாசியமோ அயானோ ஏதோ ஒரு அயான் உள்ள வருது சோ அத மூலமா உங்களுக்கு உங்க செல்லுக்குள்ள சில சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகி என்ன ஆகுது ஒரு எஃபெக்ட் கிடைக்குது எக்ஸாம்பிள் என்ன சொன்னா நிக்கோட்டினிக் ரிசெப்டார் அடுத்து பி பாருங்க ஜி க புரோட்டீன் கப்பல் சோ ஜி புரோட்டீன் கப்பல் என்ன சொன்னேன் சோ உங்களுடைய ட்ரக் போய் ஜி புரோட்டீன்ல பண்ணனே ஆக்டிவேட் ஆகுது அதனால உங்களுக்கு ஒரு செகண்டரி மெசஞ்சர் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலமா உங்களுக்கு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா ரிசெப்டார்ஸ் அடுத்து சி சி வந்து என்சைம் லிங்க்டு சோ ட்ரக் போய் பைண்ட் பண்ணனே என்ன ஆகுது அங்க என்சைம்ல வந்து இருக்கு பாஸ்போரிலேஷன் நடக்குது சோ அது மூலமா உங்க செல்லுக்குள்ள சில சேஞ்சஸ் நடந்து எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸாம்பிள் இன்சுலின் ரிசெப்டார் லாஸ்ட் ஒன் இஸ் யுவர் இன்ட்ராசெல்லார் ரிசெப்டார் இன்ட்ராசெல்லார் ரிசெப்டார்ஸ் வந்து எங்க இருக்கும் செல்லுக்குள்ள இருக்கும் மீதி மூணுமே நம்ம எங்க பார்த்தோம் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் செல்லுக்கு மேல இருந்தது இந்த ரிசெப்டார் மட்டும் செல் உள்ள இருக்கும் சோ ட்ரக் உள்ள போய் உங்க ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகுது நியூக்ளியஸ்க்குள்ள போகுது அப்புறம் ஃபர்தரா அது வந்து என்ன ஆகுது ஃபர்தரா உங்களோட டிஎன்ஏ ஜீன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணுது சோ தேர் பை இட் ப்ரொடியூசஸ் தி எஃபெக்ட் சோ இந்த நாலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆஃப் ரிசெப்டார்ஸ் சோ எப்படி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே சோ இப்போ நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க புக்ல வந்து ஒரு 5 லைன்ஸ் இருந்து 10 லைன்ஸ்ல கூட இருக்கும் சோ உங்களால இப்ப போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா புரியும் ஓகேங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்தது ரிசெப்டார்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் சோ இட்ஸ் a macromolecular protein செல்லுக்கு மேல இருக்கலாம் இல்ல உள்ள இருக்கலாம் சோ அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம் லைஃப் ஸ்பான் பார்த்தோம் ஸ்பெசிபிசிட்டி எல்லா ட்ரக்கும் போய் எல்லா ரிசெப்டார் கூட பைண்ட் பண்ணவே பண்ணாது எப்படி ஒரு லாக் கீக்கு ஸ்பெசிபிசிட்டி இருக்கோ அதே மாதிரி பர்டிகுலர் பர்டிகுலர் தான் ஆக்ட் ஆகும் அகனஸ்ட் ஆன்டகனஸ்ட் பார்ஷியல் அகனஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் ரிசெப்டார்ஸ் ஃபேமிலிஸ் பத்தி பார்த்தோம் ஓகே சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் வீடியோஸ்ல ஃபேக்டர்ஸ் மாடிஃபைங் ட்ரக் ஆக்ஷன் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசி ஃபார்மகாலஜி